ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான லஞ்சு தாங்க. காலிஃப்ளவர் 65, கேரட் பீன்ஸ் பொரியல், பருப்பு சூப்புங்க. பாசிப்பருப்பு கழுவி மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். பொடியாக கட் பண்ண பீன்ஸ் அவரைக்காய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போது காலிஃப்ளவருக்கு மசாலா போட்டுடலாம். 1 kg காலிஃப்ளவர் இருக்குதுங்க. இதை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் காலிஃப்ளவருக்கு சிக் மார்க் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அது 2 பேக்கெட் போட்டிருக்கேன். இதை அப்படியே ஒரு குலுக்கு குலுக்கிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து மசாலா மாவு காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ கேரட் பீன்ஸ் வெந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணி கலர் கலர் இது கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சூப்பு கூட இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருள் சேர்த்து 2 கலர் கிளறி கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சிடலாம். இந்த சைடு பருப்பு வெந்துருச்சு. இதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி கட் பண்ணிக்கலாம். இது வேகிற பருப்பு கூட சேர்த்துடலாங்க. வேகிற கேப்பில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி போட்டதும் தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ கொதிச்சிருச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து 2 கலர் கலக்கிடலாம். குழம்பு தூள் கொஞ்சம் சிந்திச்சு அதை க்ளீன் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, 2 வெள்ளைப்பூடி சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ சூப்புக்கு தாளிச்சிடலாங்க. தாளிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றி பட்டை, இலை, தல்பாசி, காஞ்ச மிளகாய், கருவேப்பில சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. காலிஃப்ளவர் 65க்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். சுட சுட சோறு, பாசிப்பருப்பு சூப்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், காலிஃப்ளவர் 65. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.